நிலையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் 12 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் நெல்லை டக்கரம்மாள்புரம் அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற வாகனம் ஒன்றில் 12 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருந்தன. அதனை கைப்பற்றிய சிறப்பு தாசில்தார் லட்சுமி மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பாலையா ஆகியோர் ஆவணங்களையும் நகைகளையும் சரிபார்த்தனர். நகை கொண்டு சென்ற வாகனத்திலிருந்து ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த எடைக்கும் கைப்பற்றப்பட்ட நகைகளின் எடைக்கும் வித்தியாசம் இருப்பதால் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த அளவிலான நகைகளை எடுத்து செல்ல மட்டுமே ஆவணங்கள் உள்ளதால் மொத்த நகைகளையும் பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிடிபட்ட நகைகள் நாகர்கோவிலில் உள்ள நகைக்கடைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே கரூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் ராஜேஷ் கண்ணனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். குப்பை தொட்டி சின்னத்தில் போட்டியிடும் அவர் டெக்ஸ்டைல் நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். கரூர் மற்றும் கோவையிலிருந்து வந்த 10-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ராஜேஷ் கண்ணனின் வீடு, அலுவலகம் மற்றும் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் பெரியார் நகர் பகுதியில் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த மணப்புரம் நிதி நிறுவனத்தின் காரை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி 1 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 291 கிராம் தங்க நகைகள் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவைத் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கசாலியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நகரம் மக்கள் தொகை நிறைந்த மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காலத்திலே அந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டியதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தொடக்கி வைத்தோம். இரண்டாம் கட்டம் சுமார் 62,000 கோடி மதிப்பீட்டிலே மத்திய அமைச்சர் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டமும் துவங்க இருக்கின்றன. அதே சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு எளிதாக செல்வதற்கு இன்னைக்கு பணிக்கு செல்ல, வேலைக்கு செல்ல சிரமமில்லாமல் போக்குவரத்து வசதி செய்து கொடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது திட்டத்தை இந்த தினம் திறக்க இருக்கின்றோம். இன்றைக்கு தொடங்கி வைத்துக் கொண்டோம். அடிக்கல் நாட்டப்படுகின்றது. அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்று விரைவிலே பயன்பாட்டுக்கு வரும். அதே இந்த மாநகரத்துக்கு அடிப்படை தேவைகள் நல்ல குடியில் அதையும் முழுமையாக எங்களுடைய அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்திலே முழுமையாக ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வார காலத்தில் எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி இருக்குது. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு தேவையான குடிநீர் அன்றாடம் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னைக்கு வழங்கப்படுகின்ற பிரதான ஏரி எல்லாம் இன்னைக்கு நிரம்பி வைத்திருக்கின்றோம். நானே நேரடியாக செம்பரம்பாக்கம் சென்று மழைக்காலத்திலே ஒரு சொத்து நீர்களும் வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும். அந்த தொடர் மழையும் போதும் புயலும் போதும் நேரடியாக சென்று செம்பரம்பாக்கம் ஏரியை பார்வையிட்டு நமக்கு தண்ணீர் தேவை, அதை முழுமையாக சேமிக்க வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் வீணாகக்கூடாது என்ற நோக்கத்தோடு நேரடியாக என்னுடைய பார்வையிலே நான் பார்வையிட்டு இந்த நீரை எல்லாம் சேமித்து இன்னும் ஒரு வருடத்திற்கு சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையும் வராது. அதோட மெஞ்சூர்ல 100 MLD அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் செயலாக்கத்துக்கு வந்திருக்கிறது. நெமலியில 100 MLD திட்டம் அதுவும் செயலாக்கத்துக்கு கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களுக்கு தடை இல்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்ப நெமலியில 150 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. அதே நெமலியில 400 MLD தண்ணீரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் இன்னைக்கு செயல்படுத்திருக்கிறோம். ஆக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக சுமார் 750 MLD தண்ணி, சாதாரண விஷயம் இல்ல, இன்னைக்கு 1000 MLD தான் கொடுத்துருக்கிறோம். எந்த காலத்தில் மழையே இல்லாவிட்டாலும் கூட சென்னை மாநகருக்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக 750 MLD கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அம்மாவுடைய அரசு சென்னை மாநகர மக்களுடைய நீர்நாட்கள் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு அந்த பணி
துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் இன்றைய தினம் குடிநீர் பிரச்சனை எங்கும் இல்லாததற்கு சென்னை மாநகரத்திலே 1000 MLD தண்ணீரை தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது இந்த குடிநீர் பிரச்சனைக்கு எந்த திட்டத்தையும் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. 5 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தார். என்ன செய்தார்? நம் மக்களுடைய குறைகளை போக்கினாரா? மழைக்காலம் புயல் தொடர் மழை ஆங்காங்கே தண்ணி தேங்கி நிற்கிறது வீதியில், அதை அகற்றுவதற்கு நீண்டகால திட்டத்தை வகுத்து அதை ஏதாவது நிறைவேற்றினாலும் கிடையாது. அதேபோல துணைமுதல் அமைச்சராக இருந்தார், 5 ஆண்டு காலம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்திலாவது சென்னை மாநகர மக்களுடைய நீண்டாக கோரிக்கை மழைக்காலத்திலே பல்வேறு சாலைகள் தண்ணீர் தேங்கி இருக்கின்றன, அதை அப்புறப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்னா அதுவும் கிடையாது. அவை சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற அந்த மாநகர மக்களுடைய தேவைகள், அடிப்படை தேவை, நல்ல சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, கழிவுநீர் அகற்றல், மழைநீர் கால்வாய் அமைத்தல், இதை அடிப்படை தேவை எதுவுமே நிறைவேற்றல. 10 ஆண்டு காலம் வீணாக்கிதான் மிச்சம். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒப்பட்டவர்களின் புரட்சித் தலைவர் அம்மா, சென்னை மாநகரம் வளர்கின்ற மாநிலம், வளர்கின்ற இந்த மாநகரத்தில் இதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 954 கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் அமைச்சிருக்கிறோம். 3000 இடத்துல தண்ணி தேங்கி இருந்தது, இன்றைக்கு வெறும் 33 இடத்துல தான் தண்ணி தேங்கக்கூடிய நிலையில் இருக்குது. இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தொடர் மழை, கனமழை, புயல், இதில் மழை பெய்கின்ற பொழுது அங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதை அகற்றுவதற்காக அரசு எடுத்த நடவடிக்கை, இது சாதாரண விஷயம் அல்ல. அதே போல வெள்ளக்காடுகளில் வெள்ள தடுப்பு பணி அடையாளம் சரி, கூமான் சரி, அங்க சீரமைக்கப்பட்டு மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வெளியேற்றுவதற்காக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே சென்னை மாநகரம் ஒரு சிறந்த மாநகரமாக விளங்குவதற்கு என்னுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தடையெல்லாம் மின்சாரம் நான் கொடுத்துருக்கிறோம். 2006 கடுமையான மின்வெட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அது ஒரு இருந்த ஆட்சினே சொல்லலாம். எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகணும் தெரியாது. கடுமையான மின்வெட்டு இருந்தது. நான் முகமாவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தல் தெரிவித்தாங்க, நான் முதலமைச்சராகி 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் களம் காணக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கசாலியை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை நேரலையில் பார்த்தோம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அணைக்கட்டு தொகுதியில் ஊசூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, சட்டமன்றத்திலேயே அனுபவம் உள்ள ஒருவர் உண்டுன்னா கலைஞருக்கு பிறகு அவர் தான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், ஆக ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். அதேபோல அணைக்கட்டு ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்று வென்று சட்டமன்றம் சென்று உங்களுக்காக இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த கழக வேட்பாளர் நந்தகுமார் அவர்கள், அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிக்கணும். நந்தகுமாரை பத்தி சொல்லணும்னா அவரும் ஒரு மாவட்ட செயலாளர், எப்போதுமே சட்டமன்றத்தில் அவர் ஏஞ்சார்னு அவர் எல்லாரும் பார்த்து சொல்றது அணைக்கட்டு அணைக்கட்டுன்னு. ஏன்னா அவர் சொல்லுவாரு, பேர் தான் எங்க தொகுதிக்கு அணைக்கட்டு, ஆனா ஒரு அணைக்கட்டும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் பேசுவார். ஆகவே எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும்
அங்க இருக்கக்கூடிய அமைச்சரிடத்துல கோரிக்கைகளை வைக்கிறது, சட்டமன்றத்தில் வாதங்கள் எழுப்புறது. அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் ஏதேனும் அரசு நிகழ்ச்சின்னா அங்கே போய் தன்னுடைய உரிமையை கேட்கிறது. ஒரு சிறந்த செயல் வீரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவரை தான் தேர்ந்தெடுத்து மீண்டும் இந்த தொகுதி இந்த அணைக்கட்டு தொகுதியில் வேட்பாளராக கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தரணும். அதேபோல் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கழக வேட்பாளராக கார்த்திகேயன் அவர்கள், ஏற்கனவே வேலூர் மாநகரத்தினுடைய மேயராக இருந்து மக்கள் பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதைத் தொடர்ந்து வேலூருக்கு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அந்த தொகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு பணியாற்றி மீண்டும் வேட்பாளராக வேலூருக்கு கிடைச்சிருக்கிறார். அவரை மீண்டும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். அதேபோல் கே வி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் கே சீதாராமன் அவர்கள் ஒரு எளிமையானவர், கழகத்தோடர்களுடைய உள்ளங்களில் சிறப்பான இடத்தை பெற்றவர். ஆக எளியவராக ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கே வி குப்பம் தொகுதியில் நிறுத்தி வச்சிருக்கிறோம் கழகத்தின் சார்பில். அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் குடியாத்தம் தொகுதியில் சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் அருமை சகோதரி வி அமுலு அவர்கள், வி அமுலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு கேட்கத்தான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே குடியாத்தம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காத்தவராயன் அவர்கள், அவர் உடல் நலிவுற்று நம் அனைவரையும் மயிலாத்தூரில் ஆழ்த்திவிட்டு அவர் மறைந்து விட்டார். ஆக அவர் எப்படி குடியாத்தம் தொகுதியில் பணியாற்றினாரோ, குடியாத்தம் தொகுதியில் எல்லோருடைய உள்ளங்களில் எப்படி இடத்தை பெற்றாரோ, அதற்கு கொஞ்சம் கூட எந்தவித களங்கத்தையும் ஏற்படுத்தாமல் அவர் வழி நின்று பணியாற்றுவதற்காகத்தான் நம்முடைய சகோதரி வி அமல் அவர்களை வேட்பாளராக தேர்ந்தெடுத்து குடியாத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒப்படைச்சிருக்கிறோம். ஆகவே அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எல்லாம் தேடித்தரணும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யானை கட்டி நெற்போர் அடித்ததால் ஆணை கட்டியாக இருந்து இன்று அணைக்கட்டு என்று அழைக்கப்படக்கூடிய தொகுதிதான் இந்த அணைக்கட்டு தொகுதி. அதேபோல காட்பாடியை பற்றி சொல்லணும்னா, நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 1971 அந்த தொகுதியில் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் 89 1996 2006 2011 2016 ஏன் இப்போ நடக்க இருக்கக்கூடிய 2021 அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஊராக காட்பாடி விளங்கிக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னதாகவே புரட்சியை தொடங்கிய ஊர் தான் வேலூர். கைத்தறி நெசவுக்கு பெயர் போன குடியாத்தம், மாங்காய் நெல் உற்பத்திக்கு பெயர் போன கே வி குப்பம், இப்படி பெருமைக்குரிய சிறப்புக்குரிய தொகுதியினுடைய வேட்பாளர்களாக, நம்முடைய வேட்பாளர்களாக, கழக வேட்பாளர்களாக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும்னு
உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களின் ஒருவனா, உங்கள் ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறான். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் தற்போது திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அங்கு பரப்புரை மேற்கொண்டு வந்ததை நேரலையில் பார்த்தோம். நீண்ட காலமாக இந்தியாவில்